வச்சாச்சோ சாம்பார் வைக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க, கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, ஒரு வர மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுங்க. இப்போ போட்டால் தான் கருகாமல் இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், தண்டோடு போட்டுக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும், தண்டு வணங்கிடும். கொத்தமல்லி கீரையோட தண்டு நல்லா வணங்கிடும். கட் பண்ணி வச்ச சவச்சவ் போட்டுக்கலாங்க. சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. காய் வணங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ பருப்பு எடுத்துக்குவோம். நம்ம எப்போ போல் பருப்புலேயே தக்காளி, பூண்டு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அந்த காயை எடுத்து போட்டுக்குவோம். இப்போ சவ் சவ் எடுத்து நம்ம கொட்டிக்கலாங்க. புளி ஊற்றிக்கலாம். நம்ம லைட்டாக கொஞ்சமாக தண்ணி கலக்கலாங்க, ஏன்னா இந்த காயில் தண்ணி விடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுக்கலாங்க. சுவையான சவ்சவ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.